ஹே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம யார்பட் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் கதையை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இந்த கதையோட ஒன்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாஸ்துக்காக இயங்குற ஒரு சின்ன பையனும் பாஸ்துக்காக இயங்குற ஒரு நாய்க்குட்டியும் எப்படி ஒன்னா சேருது அப்படின்னு சொல்ற படம் தான் யார்பட். இந்த படத்தை 90s கிட்ஸ் சின்ன வயசுல சன் டிவியில தமிழ் டப்பிங்ல பார்த்திருப்பாங்க. அப்படி பார்த்த எல்லா 90s கிட்ஸும் இந்த படத்தை நான் பாத்திருக்கேன் அப்படின்றத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவை வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் டிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் இந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ண போறது நான் உங்க மாறா, தி ஸ்டோரி டெல்லர். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். இந்த உலகத்துல எல்லாருமே அனாதைங்க தான். என்னடா அவன் இப்படி சொல்றான் அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இந்த உலகத்துல சொந்த பந்தம் இல்லாதவங்க மட்டும் அனாதைங்க இல்ல. பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஆசையில சொந்த பந்தத்தை விட்டுட்டு அவங்க பாசத்தை விட்டுட்டு தனி மரமா நிக்கிற எல்லாருமே அனாதைங்க தான். என்னடா இவ்வளவு பிலாசபிகளா பேசுற, இந்த பறவைக்கு அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, பேசிக்கிட்டு இருக்கிறது அந்த பறவை இல்ல, இதோ நான் தான் இந்த கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கானுங்களே, என்னோட மானங்கிட்ட மைண்ட் வாய்ஸ் தான் என்னையும் மீறி வெளியே வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன ஏன் கூண்டுல அடைச்சு வச்சிருக்கானுங்கன்னு பாக்குறீங்களா? அது ஒண்ணும் இல்ல, எனக்கு 3 வேளை சோறு போடுறேன்ற பேர்ல என்னை வச்சு குரங்கு வித்தியெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கான். என்ன குரங்கு பதிலா என்ன வச்சு வித்த காட்டிட்டு இருக்கான் என் ஓனர். இப்ப கூட ஏதோ ஒரு சின்ன பையனுக்கு பர்த்டே பார்ட்டியா, அங்க போய் வித்த காட்டலாம் அப்படின்ட்டு என்னையும் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். என்னை திறந்து விட்டா நான் ஒழுங்கா உட்காந்து வரமாட்டேன் சொல்ல போறேன், என்ன எதுக்கு அவன் கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கான். இதை கேட்டா புடனே மேலேயே ஒண்ணு வைப்பான். சரின்னு நானும் மூடிட்டு கூண்டுக்குள்ள உட்காந்துருக்கேன். அந்த பர்த்டே பார்ட்டி நடக்கிற வீட்டுக்கும் போயிட்டு என் ஓனர் எல்லாத்தையும் காட்டலாம் அப்படின்னு கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் அங்க இறக்குறான். ஆனா ஒண்ணு கூட அங்க இருக்கிற சின்ன பசங்க முன்னாடி எடுபடல. அவனும் சரி நம்ம கத்துக்கிட்ட வித்ததா ஒர்க் ஆகல, நம்ம சின்ன வயசுல டான்ஸ் நல்லா ஆடணும்ல, அப்படி இந்த ஹிருத்திக் ரோஷன் மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்டெப் போட்டு இந்த பசங்க எல்லாம் உசார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஸ்டெப்பை போட்டா, அதுக்கு அந்த பசங்க ரசிக்கிற மாதிரி ஒண்ணும் தெரியல. சரி என்னடா பண்றது, வேற வழியே இல்ல, நம்ம பிரம்மாஸ்திரத்தை இறக்கிற வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூப்பிடுறான். என்ன பண்ண போறான்னா, இவன் பந்த தூக்கி போடுவானா அதை நான் பிடிக்கணுமா, அதை பார்த்து இந்த சின்ன பசங்க எல்லாம் கைதட்டி சிரிப்பாங்களாம். அட அதாங்க நடக்குது, உண்மையிலே அந்த நாய் தூக்கி போடுவா நான் பிடிப்பேன். இதை பார்த்துட்டு சுத்தி இருக்கிற பசங்க எல்லாம் ஜாலியா கைதட்டி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது கூட பரவாயில்ல, அவன் பால ஸ்லோவா போட்டா என்ன, பிடிக்க மாட்டேன் நான் சொல்ல போறேன், ஸ்பீடா போடுறேன்ற பேர்ல 2 பல்ல வேற கழட்டி விட்டான், வாயிலே பொளிர் பொளிர் விட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப இதெல்லாம் உனக்கு பத்தாதான், நான் பெர்ஃபார்ம் பண்ணி இந்த பசங்க எல்லாம் கைதட்டாங்களாம், அவர் பெர்ஃபார்ம் பண்ணணுமா, அதனால நான் அவருக்கு ஒரு பால தூக்கி போடணுமா, அதனால என் ஒரு பால தூக்கி போடுறான், நான் எப்படி பால பிடிக்க முடியும், எனக்கு என்ன கையா இருக்கு, சரி போனா போகுது அப்படின்னு ஒரு பால ஹெட்டிங் பண்ணி விட்டா அந்த பால் போய் அவன் ஹெட்ல அடிச்சு பிளாஸ்டர் போடுற லெவலுக்கு பெரிய காயமாயி போச்சு. அதனால காண்டா என்ன அங்கே இங்கேயும் விரட்ட ஆரம்பிச்சிட்டான். இவன்ட்ட சிக்கனா எவன்டா அடி வாங்குறதுன்னு நானும் ஓட, இந்த லூசு பைய அங்க ஓடுற இங்க ஓடுறேன்ற பேர்ல அந்த பர்த்டே பார்ட்டியில வச்சு இந்த கேக்கை ஃபுல்லா தட்டி விட்டான். இதுல கடுப்பான அந்த ஹவுஸ் ஓனர் தான், உனக்கு பேட்டாவும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்படின்னு பேட்டா சிரிப்புலயே அடிச்சு அவன் அங்கிருந்து துரத்தி விட்டாங்க. அவன மட்டும் இல்ல, என்னை அங்கிருந்து துரத்தி விட்டானுங்க. சும்மாவே காய்ச்சி மூச்சுன்னு கத்துவான், இப்ப என்னாலதான் இவன் ஷோ கெட்டு போச்சுன்னு கூடம்பிட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். இது கூட பரவாயில்ல, ஏன்னா அந்த கூண்ல அடைச்சு இந்த திருநாயெல்லாம் கொள்றதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும்ல, அதுல என்ன தரப்புறானா, என் ஓனர் கால் பண்ணி அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கவன்ட்ட கேட்டா அவன் எவ்வளவு காசு தருவீங்க அப்படின்னு கேக்குறான். இவன்டே ஒரு 50 காசு இருக்காது, இவன்ட்ட போய் ஒருத்தன் காசு கேக்குறானா அவன் எந்த நிலைமையில இருப்பான். இதை கேட்டவனே ஓனர் காண்டாயிட்டு மொபைல கட் பண்ணி வச்சுட்டான். நீ மூட்டு போடா, நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை குறுக்காம இருக்க ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். இவனுக்குலாம் எவன் லைசன்ஸ் கொடுத்தான்னு தெரியல, ஏதாச்சும் புளிய மரத்துலதான் கொடுத்து நம்மளை கொல்ல போறான் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இவன் ஆட்டின ஆட்டுல நான் இருந்த கூண்டு அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துருச்சு. நல்ல வேலை அந்த சைடு எந்த வண்டியுமே வரல, ஆனா அந்த சைக்கோ பையிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. இந்த கூண்ல இருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கப்ப பக்கத்துல 4 எரும மடுங்க நின்றுகிட்டு இருந்துச்சு. அதுகிட்ட நான் பேசினா நான் பேசுறது அதுக்கு புரியல, அது பேசுறது எனக்கு புரியல. சரி இந்த மாடை மேய்க்கிற வேங்கிய வருமையா இல்ல, எப்படி அதை கூட்டிட்டு போறதுக்கு, அப்ப நம்மளையும் கூட்டிட்டு போயிருவோம் அப்படின்னு என் மனசுக்கு நானே ஆறுதல் சொல்லிட்டு அந்த கூண்டுக்குள்ள பேசாம உட்காந்துகிட்டு இருந்தேன். டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தா தூரத்துல எமன் வரேன், அதாவது ஒரு லாரி வருது, அது வாட்டுக்கு அச்சு தூக்கிடுச்சுன்னா நான் பரலோகம் போக வேண்டியதுதான். ஐயோ நம்ம நீ சத்தம்டா, சரி சொர்க்கத்துக்காச்சும் செத்ததுக்கு அப்புறம் போலாம் அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருந்தா அந்த லாரிக்காரே ஒரு புண்ணியமா, நல்ல வேலை வண்டிய கொஞ்சம் டேர்ன் பண்ணிட்டு சைடு வாங்கிட்டு போயிட்டான், அதனால நான் தப்பிச்சிட்டேன். அப்பாடா இவன் இருந்து தப்பிச்சோண்டா, எவனாச்சும் வந்து குண்ட திறந்து விட்டா நல்லா இருக்கும்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்பே இன்னொரு புண்ணியமா கார்ல வந்து ஒரு ஏத்தி ஏத்தனாம பாருங்க, பாக்ஸ் அந்த பெல்டிலாம் அடிச்சு போய் கீழே விழுகுது. ஆனா நான் சேஃப் தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கதவு திறந்துருச்சு, அதனால நானும் இப்ப வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு அந்த புண்ணியவனுக்கு ஒரு தயங்க சொல்லலாம்னு பார்த்தா உள்ள இருக்கிறது புண்ணியமா இல்ல ஒரு புண்ணிய வேதி, எமோ தயங்குமா என வெளியே கூட்டிட்டு வந்ததுக்கு அப்படின்னு அவர்கிட்ட தயங்கு சொன்னா நான் பேசுறது அவளுக்கு வழக்கம் போல புரியவே இல்லை. என்னடா நம்மளோட ஒருத்தர் உள்ள சோகமா உட்காந்துருக்கானே அப்படின்னு அவன்கிட்ட பேச்சு கொடுத்தா அவ என்ன குறுகுறுன்னு பாக்குறான். என் மாட்டுக்கு கூட்டிட்டு போய் குழம்பு வச்சு தின்றுவானுன்ற பயத்துல அங்கிருந்து நான் கிளம்பி வந்துட்டேன். அவனுங்களுக்கு கார் எடுத்துட்டு போயிட்டானுங்க. இப்ப கார்ல வாழ்க்கையை எடுத்து சோகமா ஒருத்தன் போனால அவன் பேரு தான் சார்ஜ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்ல அவங்க அப்பா தவறி போயிட்டாராம், அதனால அவங்க அம்மாவே ரொம்பவே சோகமா இருக்கான், இந்த வேற ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனா கொஞ்சம் ஜாலியா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்கானுங்க. ஆனா அவனுக்கு அது சுத்தமா பிடிக்கல.
ஏன்னா பழைய ஸ்கூல்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாச்சும் அவன் கொஞ்சம் ஜாலியா இருந்திருப்பான். இப்ப ஃப்ரெண்ட்ஸும் இல்ல, இந்த ஊருக்கு வந்துட்டு இங்க ஒரு ஸ்கூல்ல அவனை சேர்த்து விட்டாங்க. அங்க சேர்த்து விட்டது மட்டும் இல்ல, இவனை என்ன வேணாலும் பண்ண சொல்லுங்க டீச்சர், ஆனா இவனை பாஸ்கெட் பால் மட்டும் விளையாட வைக்காதீங்க. ஏன்னா அவங்க அப்பா கூட அவன் எப்பயுமே அதான் விளையாடுவான். இப்ப அவங்க அப்பா இறந்து போனதுனால ரொம்ப ஃபீல் பண்றான், அதனால அவனை பாஸ்கெட் பால் மட்டும் விளையாட வைக்காதீங்க, அதுக்கு பதிலா அவனுக்கு பிடிக்காத மியூசிக் கிளாஸ்ல சேர்த்து விடுங்க அப்படின்னு சேர்த்து விட்டுருக்காங்க. ஆனா அந்த பய உள்ளக்கே அது சமதாண்டு, ஏன்னா அந்த மியூசிக் டீச்சர் ரொம்ப நயனு கட்டிருக்கான் அவனு. அதனால காண்டாயிட்டு மியூசிக் கிளாஸ கட்டடிச்சுட்டு ஊரை சுத்தி பாக்கலாம் அப்படின்னு தெருவில் சுத்திக்கிட்டு இருக்கான். அப்படி சுத்திக்கிட்டு இருக்கப்பே ஒரு பாலடைஞ்ச பழைய கட்டடத்துக்கிட்ட வரான். அது என்னன்னு பார்த்தா ஒரு பாஸ்கெட் பால் கூட்டு, அங்க பால் எடுத்துட்டு விளையாடலான்ட்டு அந்த ஜார்ஜ் பயபுள் அங்க வந்தான். அங்க வந்து அவன் பாலை வச்சு விளையாடலாம் அப்படின்னு போறப்ப நானும் அந்த பாஸ்கெட் பால் கூட்டிக்கிட்டதான் குடியிருக்கேன். அங்க என்ன பார்த்தோன்னே அந்த பயபுல ரொம்பவே ஆச்சரியமாயிட்டான். வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுத்தான், கொடுத்து சாப்பிட சொன்னான். நானும் பரவாயில்ல அசதிக்கு இல்லைனாலும் வசதிக்கு வரும் அப்படின்னு அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனை பார்த்தா என்னை தொடரேன்ட்டு வந்தான். என் வாட்டுக்கு அன்னைக்கே ரொம்ப கார்ல இருந்தான், புடிச்சு அடிச்சுடிச்சு போடுவானோ அப்படின்ற பயத்துல திரும்ப அந்த புதருக்குள்ளேயே ஓடி போயிட்டேன். இவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி அவன் வீட்டுக்கு போயிட்டான். மறுநாள் அதே மணி ஜார்ஜ் அங்க வந்தான். என் நெஞ்ச குளிர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து கொடுத்த ஐஸ்கிரீம் ஒண்ணு, இன்னைக்கு கொடுத்த ஐஸ்கிரீம் பத்து, அடுக்கடுக்கா வச்சு சந்தோஷத்துக்கு அடுக்கு படிக்கட்டு வச்சுக்கிட்டே போனான். அடே அவனும் ஒரு ஐஸ்கிரீமா வைக்க நானும் சாப்பிட்டுக்கிட்டே பின்னாடியே வந்தேன். பின்னாடி வந்து பார்த்தோன்னா என்னை தொட்டுக்கு வா அப்படின்னு கேட்டான். சரி போனா போகுது, நமக்கு பத்து ஐஸ்கிரீம் கொடுத்த புண்ணியவானாச்சு, ஒரு தடவை என்ன தொட்டு போடா அப்படின்னு சொன்னேன். அவனை தொட்டு பார்த்தான். தொட்டு பார்த்தோன்னா என்ன நினைச்சான்னு தெரியல, பால் எடுத்து கூட விளாட ஆரம்பிச்சிட்டான். நமக்கு தான் பந்துனா உசுராச்சு, நானும் விளையாட அவனுக்கு ரொம்பவே என்ன பிடிச்சி போயிருச்சு. எனக்கு குறுகுறுன்னு பார்த்தா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு, அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன தோணுச்சுனே தெரியல. உடனே நான் தூக்கிட்டு போயிட்டு எனக்கு நாலு கால் இருக்கு நான் நடந்து வருவேன்றதை கூட யோசிக்காம என்னை தூக்கிட்டு அவன் வீட்டுக்குள்ளே போனான். வீட்டுக்குள்ளே போயிட்டு புண்ணியவான் நல்லா சோறெல்லாம் போட்டான். போதுண்டா எப்போ ஒரு வாரத்துக்கு தாங்கும், எனக்கு சோறு போட்ட புண்ணியவானே நீ நூறாண்டு வாழணும் அப்படின்னு வாழ்த்திட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பார்த்தா என்னை தரத்தரன் நின்று பாத்ரூம்குள்ளே கூட்டிட்டு போனான். இப்போ நடா பண்ண போகிற அப்படின்னு கேட்டால், நீ ரொம்ப அழுக்கா இருக்க சொல்ல குட்டி, நான் உன்னை குளிக்க வைக்கிறேன் அப்படின்னா. டே நான் வருஷத்துக்கு ஒரு தடவை குளிக்கிறதே பெருசுடா, இப்போ நான் குளிக்க வச்சேனா எனக்கு ஜலுக்கு பிடிச்சிக்கும், எனக்கு யாரா பார்த்துக்குவா அப்படின்னு நான் கேட்க அவன் அதை கேட்கறதா இல்லை. என்னோட பாலை காட்டினோடனே நான் வாழாட்டிக்கிட்டு அந்த டப்புக்குள்ளே குளிச்சனா அவன் என்னை குளிக்க வச்சுட்டான். பரவாயில்ல, சோப்பு ஷாம்பெல்லாம் நல்லா ஸ்மெல்லாக தான் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. என்னை நல்லா குளிப்பாட்டி விட்டுட்டு என்ன நான் சந்திரல ரொம்பவே ஈரமாக இருக்க சொல்லுவோம், உனக்கு காய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையர் எடுத்துகிட்டு வந்து என் மேலே போட்டான். அதுலேருந்து வந்த சூடான காற்று எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு. டே அப்போ இதை எங்கடா வாங்கினேன், எனக்கு ஒன்று வாங்கி கொடுறா அப்படின்னு நான் கேட்டேன். ஆனால் நான் பேசுறதா உனக்கு புரியாதே, அதனால அவன் பக்க பக்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். சரி கிடைச்ச வரைக்கும் லாபம் அடிச்சு விட்றா அப்படின்னு சொல்ல அவனை நல்லா அடிச்சு விட்டான். அதுக்கப்புறம் அந்த பயவுளுக்கு என்ன தோணுச்சுனே தெரியல, இந்த டிரைவரை வச்சு அடிச்சாலும் நீ காயறதுக்கு ரொம்ப லேட்டாக இரு, போய் பெரிய டிரைவரை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா. சரி எடுத்துருவா எடுத்துருவா, பெருசு தானே நமக்கு பெருசுனாலே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சந்தோஷமாக உருண்டு கொடுத்துக்கிட்டு இருந்தா மிஷினுக்கு நான் தூக்கிட்டு வந்தேன். அருணாள் மணி உன்னை தூக்கிட்டு வந்து நின்றான். விட்டா அடிச்சாம பாருங்க, வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரல, விட்டா பல்லுலாம் புடிக்கிட்டு போயிருக்கும் போல. அதுக்கப்புறம் அந்த பயவுள்லாம் சும்மா விடலை, ஒரு பிரஸ்ஸில் பேஸ்ட் வச்சுட்டு வந்து எனக்கு பல்லு விளக்கி விடுறேன்னா, நான் இப்போ பல்லு விளக்கி விட்டு ஐஸ்வர்யா ராய்க்கு என்ன கிசாடா கொடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவன்கிட்ட ரியாக்ஷனாக காணும். சரி போனால் போகுது பல்ல விளக்கி விடு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல சோற போடு, சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு நானும் பல்ல காமிச்சிக்கிட்டு அவனும் பல்ல விளக்கி விட்டுக்கிட்டு இருந்தான். அப்படி பல்ல விளக்கிட்டு இருக்கிறப்பே யாரோ வந்து காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. உடனே நான் பாத்ரூம்லேயே நீ ஒளிஞ்சிரு, இந்த பாலை வச்சு விளையாண்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே போனான். என்னன்னு பார்த்தா அவங்க அம்மா, அவங்க அம்மா கிட்ட போய்ட்டு நான் இருக்கிறது தெரியக்கூடாதுன்னு ஐஸ் வச்சு பேசுறேன்னு என்னென்னமோ பேச அவங்க அம்மா நீ என்னமோ பண்ணியிருக்கடான்றதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம வயதான் சும்மா இருக்காதே, அது மட்டும் இல்லை அந்த பால் வேற இருக்கு, வச்சு விளையாடலடா, அந்த பாலுக்கு என்ன மரியாதை எனக்கு என்ன மரியாதை, அந்த பாலை வச்சு நானும் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்க அது மாடி படிக்கிட்ட உருண்டு வந்துச்சு. சரி போய் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நானும் போனேன். அந்த பால் படியை விட்டு கீழே இறங்கி போயிருச்சு. கீழே அவங்க அம்மா செட் பண்ணி வச்சிருந்த எல்லா விஷயத்திலையும் அந்த பால் போய் இடிக்க நான் பாலை கூட்டிட்டு மேலே வந்துடலாம், நான் போக என் மேலே எல்லா பெயிண்டும் ஊத்திருச்சு. இதை பார்த்தோன்னே அவங்க அம்மா காண்டாயிட்டாங்க. டேய் ஒழுங்கு மரியாதை வெளியே போய் விட்டாதான் உனக்கு நீ நைட்டு சோறு, இல்லைன்னா நீ வெறும் தண்ட சோறு அப்படின்னு அவனை திட்ட அவனு வேற வழி இல்லாம ஊர் ஊரா போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டு இருக்கான். நானும் டே தம்பி போஸ்ட் எல்லாம் அடிச்சு ஓட்டாதரா, இப்பதான் ஒரு சைக்கோட்ட இருந்து தப்பிச்சு வந்தேன், நீ வேணா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை சோறு போடுறா, நான் சோற கூட கம்மியா தின்ட்டு உன் காலை நக்கிக்கிட்டு காலத்துக்கு உன் கால் நடிக்கலே இருக்கேன் அப்படின்னு சொல்ல அவனுக்கு ஒரு மாசம் புரிஞ்ச மாதிரி தெரியல. ஆனா நான் விட்டுட்டு போறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்ல, அதனால எங்க போறதுன்னு தெரியாம அங்க இங்கேயும் போஸ்டர் ஓட்டிட்டு ஒரு இடத்துல ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து நின்றான். சரி நமக்கு தான் ஐஸ்கிரீம் பிடிக்குமே அப்படின்ற ஒரு உரிமையில அவன்கிட்ட கேட்காமே அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டேன். இதை பார்த்தோன்னே சரி இதை வச்சு நான் என்ன பண்றது, இதையும் நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஐஸ்கிரீமே என்கிட்ட கொடுத்துறான். புனியவன் என் மனசை குளிர வச்சுக்கிட்டே இருக்கடா அப்படின்னு சொன்ன உடனே அவன்ட என்ன தோணுச்சோ தெரியல, டப்புனு ஒரு அட்டைப்படி எடுத்து தள்ளிக்கிட்டே வந்துட்டான். இவன் மீதி நேரம்லாம் நார்மலாக தான் இருக்கான், சில சமயம் தான் என்ன மணியே பண்ண ஆரம்பிச்சிடறான். அந்த அட்டைப்படியை தள்ளிட்டு வந்துட்டு அவன் கார்டனில் போட்டுட்டு அவன் வீட்டுக்குள்ளே போனான். போறப்பட்டேயா நானும் வரேன் அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் கேட்க மாட்டேன், நீ இங்கே தான்டா இருக்கணும், லைட் சவுட் போய் வந்து கடிச்சா கூடி பரவாயில்ல நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வெளில விட்டுட்டு அவன் வீட்டுக்குள்ளே போயிட்டான். வீட்டுக்குள்ளே போன உடனே அவங்க அம்மா காய்ச்சி முடிச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏண்டா நான் அவ்வளோ சொல்லியும் அந்த நாயை நீ இன்னும் விட்டப்பாடு இல்லை, வீட்டை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கியா அப்படின்னு திட்ட அவன் அம்மா அம்மா ப்ளீஸ்மா ஒரு மூணு வாரம் நம்ம கூட இருக்கட்டுமா அப்படின்னு கேட்க அவங்க அம்மா இல்லை ஒரு வாரம் தான் அப்படின்ட்டாங்க. சரி அம்மா ரெண்டு வாரம் மாதம் நம்ம கூட இருக்கட்டுமா அப்படின்னு கேட்க இல்லை பத்து நாள் இருக்கட்டும் அப்படின்னாங்க. சரி அவங்க அம்மா கவுண்டை கூட்டுறாங்க, நம்ம
நம்மளும் கூட்டி கேட்போம் அப்படின்னு கிறிஸ்மஸ் வரைக்கும் இழுத்தடிச்சிட்டான். உடனே அவங்க அம்மாவும் சரி போனா போகுது கிறிஸ்மஸ் வரைக்கும் அது இருந்துட்டு போகுது அப்படின்னு சொன்ன உடனே குதூகலம் ஆயிட்டு வெளியே வந்து எனக்கு அப்பதான் பேரே வச்சான். ஆமாங்க இப்பதான் எனக்கு பேர் வைக்கிறானுங்க. என் பேரு படி. நமக்கு தான் இருக்கு நான் பயமாச்சு. சரி நம்ம இங்க தூங்க வேணாம் ஜன்னல் வழியா ஏறி போய் நம்ம ஜார்ஜோட ரூம்லயே படுத்துக்கலாம் அப்படின்னு அவனுக்கே தெரியாம பெட்டு கடையில நைட் ஃபுல்லா தூங்கிட்டு இருந்தேன். காலையில நம்ம ஜார்ஜ் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்ப வேண்டாம் பெல் அடிச்சு எழுப்பி விடுறது அப்படின்னு நான் ஜன்னல் எழுதி பார்த்தா ஒருத்தன் பேப்பர் போட்டுக்கிட்டு இருக்கான். இதை வச்சுதானே என் பழைய ஓனர் பெடெக்ஸ்லேயே பழுக்க பழுக்க கொடுத்தா இது வேற இவங்க கண்ணில் போட்டுச்சுன்னா இவங்களுக்கு பின்னாடி கொடுப்பாங்களேன்ற பயத்துல எல்லாரும் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் தலைதறிக்க ஓடி வந்து அதை தூக்கிட்டு எங்கிட்டவோ ஓடி போயிட்டேன். இப்படியே ஒரு நைட்டும் யாருக்கும் தெரியாம ஜார்ஜ் ரூம்ல போய் படுத்துக்குவேன். அது ஜார்ஜுக்கும் தெரியாது. விடுஞ்சோட எந்திரிச்சு வெளியே வந்துருவேன். இப்படியே நாள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்படி அந்த கிறிஸ்மஸும் வந்துச்சு. இந்த கிறிஸ்மஸ் வந்த உடனே எனக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ இன்னைக்கு நம்மளை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுருவாங்களே அடுத்த மூணு வேலை சோத்துக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கப்ப ஜார்ஜோட அம்மாக்கு என்ன துணிச்சுன்னே தெரியல. தம்பி உனக்கு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் வாப்பா அப்படின்னாங்க. ஜார்ஜ் அறக்க பிறக்க ஓடி வந்தான். என்னன்னு பார்த்தா என் தலையிலே கிஃப்ட் ரேப்பரை கட்டி என்னையே கிஃப்ட்னு அவனுக்கு கொடுத்துட்டாங்க. இதை பார்த்தோன்னே அந்த பக்கி பயவுலைக்கு அவ்வளவு சந்தோஷம். என்னை கட்டி பிடிச்சி முத்தா கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம்னு கொஞ்சிட்டான். இதனால் வரைக்கும் ஒரு பொம்பளை நாய் கூட எனக்கு அப்படி ஒரு முத்தம் கொடுத்தது இல்லை. ஆனா அவன் கொடுத்தான். மறுநாள் நம்ம ஜார்ஜ் ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்ல ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்து போச்சு. என்னன்னு பார்த்தா பேஸ்கெட் பால் டீம்ல இருந்து ரெண்டு பேர் இன்ஜுரின்னு வெளியே போயிட்டானுங்க. அதனால டீமுக்கு ரெண்டு பேர் கம்மியா இருக்கு அப்படின்னு ஸ்கூல் ஃபுல்லா ஒரு நோட்டீஸ் போட்டுக்கிட்டு இருந்திருக்கானுங்க. அந்த நோட்டீஸ் நம்ம ஜார்ஜ் கிட்டே வந்திருக்கு. அந்த நோட்டீஸ் தூக்கிட்டு இதை பண்ணலாமா வேணாமா பண்ணலாமா வேணாமான்ட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தான். சரா சார்ஜ் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாரு உனக்கு தான் பேஸ்கெட் பால் பிடிக்குமே அப்படின்னு பேஸ்கெட் பால் பிடிங்க நான் ஒரு கோல் போட்ட உடனே அவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. சரி நீயே சொல்லிட்ட இதுக்கப்புறம் நான் பண்ணாம இருந்தா உனக்கு என்ன மரியாதை எனக்கு என்ன மரியாதை நம்ம குடும்பத்துக்கு என்ன மரியாதை சரின்னு சொல்லிட்டு பேஸ்கெட் பால் டீம்ல போய் ஜாயின் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஜார்ஜ் விளையாடுற பாத்துட்டு அந்த கோச்சுக்கு ஜார்ஜ் ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஏ தம்பி நாளைக்கு மேட்ச்ல நீ இருக்க வேற ஸ்கூல்காரங்களோட மேட்ச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல. நம்ம ஜார்ஜ் ஜார்ஜோட அம்மா ஜார்ஜோட தங்கச்சி மூணு பேரை அறக்க பறக்க கிளம்பி அங்க போயிட்டானுங்க. ஆனா என்ன என்ன மட்டும் அனாதையா வீட்லயே விட்டுட்டு போயிட்டானுங்க. நம்ம ஜார்ஜ் விளையாடுறத நம்ம பாக்கலன்னா நம்ம ஜார்ஜுக்கு என்ன மரியாது அப்படின்னா தானே அந்த பயவுலையை நம்ம பாராட்ட முடியும் நக்கி கொஞ்ச முடியும் அப்படின்ற உரிமையில நான் அவனை பார்க்க அங்க போனா ஜார்ஜ் அங்க மாஸ்க் கட்டிட்டு இருந்தான். ஏ தம்பி நீ மட்டும் நல்லா மாஸ்க் கட்டுறது அண்ணன் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றா அப்படின்னு நானும் உள்ள போய் விளையாண்டா அங்க இருக்கிறவன் ஃபுல்லா என்ன மாதிரி வியர்டா பாக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனா ஒரு கோல் போட்ட உடனே அங்க சுத்தி இருக்க எல்லாருமே கை தர ஆரம்பிச்சிட்டானுங்க. பரவாயில்ல நமக்கும் ஃபேன் பேஸ் இருக்கு இதை வச்சு ஏரியால ஒரு நாலு பொம்பளை நாயை உஷார் பண்ணிடலாம் அப்படின்ற சந்தோஷம் நான் பாத்துக்கிட்டு இருந்தா ஜார்ஜோட அம்மா வந்து என்ன புடிச்சு இருந்துட்டு போய் வெளியே வச்சுட்டானுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜார்ஜ் வந்தான். டே என்னடா வச்சு மேட்ச் அப்படின்னு கேட்க ஒருத்தன் என்ன மதிக்கிறதா தெரியல. சரி போனா போங்கடா என்ன வீட்டுல போய் சோறாச்சும் போடுங்கடா அப்படின்னு ஜார்ஜ்களை நக்கிக்கிட்டே இருக்கிறப்போ ஜார்ஜ் ஸ்கூலோட பிரின்சிபல் வந்தாங்க. வந்துட்டு இதுதான்ப்பா என் பொண்ணு எல்லாம் நல்லா பழகுங்கப்பா நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருங்கப்பா அப்படின்னு நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஜார்ஜோட குடும்பமும் அந்த பிரின்சிபல் குடும்பமும் நல்லா பேசிக்கிட்டு எவனோ ஒருத்தர் கத்திர சத்தம் எனக்கு மட்டும் கேட்டுச்சு. எவன்டா அவன் கத்திக்கிட்டு இருக்கா இந்த டயத்துல எல்லாரும் ஜாலியா இருக்கானுங்க நீ எதுக்கு உட்கார வைக்கிற அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு நான் அங்க போனா அந்த ஸ்கூலோட பேஸ்கெட் பால் கோச் ஒரு சிவ பையனை பிடிச்சி வச்சுட்டு ஒழுங்கா கேட்ச் போடுறா உங்க அப்ப என்ன பிடிச்சி திட்டாண்டா அப்படின்னு பால கொண்டு எரிஞ்சுக்கிட்டே இருந்தான். நான் போறதை பார்த்தவொடனே பின்னாடியே ஜார்ஜ் வந்தான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்தாங்க. அப்புறம் அவங்க பிரின்சிபலும் வந்தாங்க. அவங்க பிரின்சிபல் வந்துட்டு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. ஏ கோச்சு நீ கோச்சுக்கிட்டு போனாலும் பரவாயில்ல நீ இனிமே என் ஸ்கூலை பக்கம் வராது நீ வேற ஸ்கூலை பாத்துக்கையா அப்படின்னு அவனை அங்கிருந்து அடிச்சு துரத்தி விட்டாங்க. ஆனா இது கூட பரவாயில்லங்க அந்த பிரின்சிபல் இன்னொரு ஆஃபர்னு ஜார்ஜுக்கு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தா இந்த மேட்ச் கூட எல்லாம் சியர் லீடர்ஸ் மாதிரி வந்து சியர் பண்ணிட்டு இருப்பாங்களா பிளேயர்ஸை அந்த வேலையை இனிமேல் நானும் ஜார்ஜ் தான் பண்ணணுமா இந்த மேட்ச் கேப்ல எல்லாம் ஆடியன்ஸ் ரொம்ப சோகமாயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நானும் ஜார்ஜ் வந்து அங்கே பேஸ்கெட் பால் விளையாடணுமா. இந்த டீலிங் எனக்கும் ஜார்ஜுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்தாப்புல ஃபேமஸ் ஆயிருவோம்ல. ஆனால் என்ன கோச்சு தான் இல்லை. அதனால ஜார்ஜ் போயிட்டு பிரின்சிபல்கிட்ட மேடம் கோச்சிலேயே நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்க கோச்சுக்காத தம்பி கோச்சு கோச்சுக்கிட்டு போனா என்ன நான் வேற ஒரு கோச்சை கொஞ்ச நாள் அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஜார்ஜ் அதெல்லாம் வேணாம் மேடம் நான் வேணா ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்றேன் அவர் நல்லா பேஸ்கெட் பால் விளையாடுவார் மேடம் அப்படின்னு சொல்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த ஸ்கூல்ல கிளீனரா ஒரு மனுஷன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த மனுஷன் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கான். நம்ம ஜார்ஜுக்கு அவர் பழைய பேஸ்கெட் பால் பிளேயர்னு ஒரு நினப்பு. அவர் எங்கேயோ பார்த்துருக்கானா அதனால அவரை வச்சு நம்ம பிராக்டிஸ் எடுத்துக்கலாம் மேடம் அப்படின்னு சொல்ல அந்த பிரின்சிபல் என்ன நான் தெரியல டப்புன்னு அப்ரூவ் பண்ணிட்டான். சரி இந்த மனுஷனாச்சும் வந்து ஒழுங்கா பிராக்டிஸ் கொடுப்பான் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த ஆள் கொஞ்சம் பைத்தியம் போல கையில ஒண்ணுமே இல்லாம இந்த பத்தியான் பால் இருக்கு இதை வச்சு எப்படி விளையாடுறதுன்னு பைத்தியம் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தான். ஐயோ லூசு பையட்ட நம்ம மாட்டிக்கிட்டோமே வருஷத்துக்கு இப்படி ஒருத்தட்ட மாற்றதே நமக்கு புலம்பா போச்சு அப்படின்னு நான் புலம்பிக்கிட்டு இருந்தா பரவாயில்ல அந்த மனுஷன் பேசுறதுதான் கொஞ்சம் பிலாசபிக்கலா லூஸ் மாதிரி பேசுவான் போல. ஆனா கோச்சிங் தான் நல்லா வேற லெவல்ல கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஊழல் மேட்ச் நடக்கிறப்ப என்னையும் ஜார்ஜி போய் விளையாட சொன்னானுங்க. நாங்களும் விளையாண்டோம். அதை பார்த்தோன்னே எல்லாருமே சுத்தி இருக்கிற ஃபுல்லா கை தட்ட ஆரம்பிச்சிட்டான். சுத்தி இருக்கிற 18 பட்டி இப்ப என்னோட காலுக்கு கீழே தான். அதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. மேட்சை எல்லாருமே நல்லா விளையாண்டானுங்க. ஆனா அந்த டீமோட கேப்டனை தவிர அவனுக்கு என்ன இஷ்டம்னா அவன் மட்டும் தான் கோல் போடணும் மீதி எல்லாம் கோல் போடுறத பார்க்கணும் அப்படின்னு தான் விளையாண்டுகிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே கோச் காண்டாயிட்டு டே தம்பி நீ வெளில வாடா அப்படின்னு சொல்லி அவனை வெளில கூப்பிட்டாங்க.
வெளில கூட்டிட்டு ஜார்ஜ போய் நீ உள்ள விளையாடுறான் அப்படின்ட்டாப்ல. இதை பார்த்தோடனே அந்த கேப்டனோட அப்பாக்கு ரொம்ப கண்டாயிடுச்சு. யோ என் பையன் தான் என் மாசு, மற்றதெல்லாம் தூசு அப்படின்னு பேச, தேவையான உன் பையனை கூட்டு வெளில போயா அப்படின்னு கோச்சு சொல்லிட்டாப்ல. அதில் கோச்சுட்டு போன மனுஷனா அவன் பையனையும் கூட்டிட்டு வெளியே போயிட்டான். மேட்சோட கிளைமேக்ஸ் சீன்ல 5 பாயிண்ட் வேணுமா, அதனால ஜார்ஜ் தூரமா இருந்து பாலை ஷூட் பண்ணான். பால் பேஸ்கெட்ல விழுகுன்னு பார்த்தோம், ஆனா கரெக்டா பேஸ்கெட்ல தான் விழுந்துச்சு. ஆனா பேஸ்கெட் பாலோட பேஸ்கெட்ல இல்ல, பக்கத்துல ஒரு ஆன்டி பேஸ்கெட்ல கூல்ட்ரிங்ஸா வச்சு வித்துக்கிட்டு இருந்துச்சு, அந்த பேஸ்கெட்ல போய் விழுந்துச்சு. அந்த மேட்ச்ல நாங்க தோத்து போயிட்டோம். ஆனா ஜார்ஜுக்கு அது ரொம்பவே காண்டாயிடுச்சு. ஐயோ இந்த ஷாட் நம்ம போடக்கூடியது தானே, எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னு புரியாம, மேட்ச் முடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போனாலும் பரவாயில்ல, சோறு தண்ணி இல்லாம நாங்க இங்கே தான் இருப்பேன், எனக்கா என் நண்பே பட்டி இருப்பான், அதாவது நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேடியம்குள்ளே என்னைய வச்சு சாவடிச்சுக்கிட்டு இருக்கான். யோ கடவுளே எனக்கு சோறாச்சும் போடியா, அட்லீஸ்ட் இந்த இடத்த விட்டு கூட்டிட்டாச்சும் போயா, ரொம்ப பசிக்கிறியா, காலையில வந்து சாப்பிடலையா அப்படின்னு நான் கடவுள்கிட்ட கெஞ்சி கூத்தாடி கெஞ்சினா, நான் வேண்டின வேண்டுதல் கடவுளுக்கு கேட்டுச்சோ இல்லையோ அந்த கோச்சிக்கு கேட்டுச்சு. அந்த மனுஷன் வந்து கொஞ்சம் பிலாசபிக்கலா பேச, யோ போதியா நானே பிலாசபிக்கலா தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் அங்கிருந்து கிளம்பிட்டான். நானும் ஜார்ஜ் அந்த மேட்சுக்கு கூடால பேஸ்கெட் பால் விளையாண்டதை டிவியில போட்டு ரிப்ளைல காட்டியிருக்கானுங்க. இதை எல்லாருமே பாத்துட்டானுங்க. அந்த ஊரு இவ்வளவு ஏன் என் சைக்கோ பழைய பாஸ் கூட பாத்துருக்கான், பார்த்துட்டு வந்துட்டு இந்த நான் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஜார்ஜோட அம்மாட்ட வியாக்கியம் பேசிக்கிட்டு இருந்தான். ஜார்ஜோட அம்மாவும் பாவம்பா அந்த நாய் அவரோட தானா, அது தொலைஞ்சு போச்சு, தொலைஞ்சு போய் தான் நம்மகிட்ட வந்திருக்கு, இங்கே பாரு சர்டிஃபிகேட்லாம் காட்டுறாரு அவரோட நாய் தான் அப்படின்னு சொல்லி அவர் கூட அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. எனக்கு அவன் கூட போவே இஷ்டம் இல்லை, ஏ ஜார்ஜ் என்ன விட்டுறாதரா, நான் பாதி சோறு கூட சாப்பிட்றேன்டா, என்னை இங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்க, அவங்க அம்மா விடுறதா தெரியல. ஏன்னா அந்த சைக்கோ பைப்பில் கூட்டிட்டு போயிட்டு வீட்டில் ஒரு கரண்டு கம்பத்தில் கட்டி வச்சிருந்தான். அப்போ வந்தாண்டே அவன் உயிர் நண்பே ஜார்ஜ் என்னை விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு என்ன கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவங்க வந்தான். அங்கே வந்துட்டு என்னையை தத்தி திரு மாதிரி வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டான். ஆனால் என் செயின் உள்ளதாக இருந்துச்சு, அதை பார்த்துட்டு அந்த சைக்கோ பைய உள்ள அதை பிடிச்சி இருக்க ஆரம்பிச்சிட்டான். ஜார்ஜ் காலரெல்லாம் கழட்டி விட்டு வாடா பட்டி அப்படின்னு என்ன கூட்டிட்டு போனான். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா அந்த சைக்கோ ஒரு அவனோட ஓட்டக்காரர் எடுத்துட்டு என்ன ஒய்யாரமா விரட்டிக்கிட்டே வந்தான். அப்படி அவன் ஜாலியா விரட்டிக்கிட்டு வரப்ப நானும் ஜார்ஜும் ஒரு போட்ல ஏறி ஒரு ஆத்துல போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த பயமுள்ள கார் எடுத்துட்டு வந்து தண்ணிக்குள்ள விட்டு ஜலசமாதி அடைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் ஜார்ஜ் என்ன இந்த கரையில இருந்து இன்னொரு கரைக்கு கூட்டிட்டு போனான். கூட்டிட்டு போயிட்டு அங்கே விட்டுட்டு, டே பட்டி இனிமே என்ன பார்க்க முடியாது, நீ வாட்டுக்கு சந்தோஷமா இரு, அந்த சைக்கோட்டை இருந்தேனா உன அடிச்சே கொண்டுருவான், நீ பேசாம எங்கிட்டாச்சும் போய் உன் காலத்தை ஓட்டியோட உனக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல குடும்பம் கிடைக்கின்றா, என் கூட இருந்தேனா அவன் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான்டா அப்படின்னு சொல்ல, டே ஜார்ஜ் அப்படிலாம் சொல்லாதரா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே கூட ஓடி போயிடுவான்டா, வேணா உங்க அம்மாவையும் தங்கச்சியும் கூப்பிடுறா, நம்ம 4 பேரும் குடும்பமாக ஓடி போயிடுவோம்டா அப்படின்னு நான் குழச்சு குழச்சு பேச அவ காதில் ஒண்ணுமே கேட்கல. இருந்தாலும் பரவாயில்ல டே ஜார்ஜ் கொஞ்சமாச்சும் புரிஞ்சு கூட என்ன விட்டுட்டு போகாதரா அப்படின்னு சொல்றப்பே அவன் பாலை தூக்கி போட்டான். நமக்கு தான் பாலை பார்த்தா வாழை நட்டுக்குமே, நான் அடிச்சு பிடிச்சா அங்கே ஓடி போய் அதை பிடிக்கலான்னு போனேன். நான் அந்த பாலை பிடிச்சிட்டு வந்து திரும்ப வந்து பார்த்தா அந்த இடத்துல ஜார்ஜை காணும். அவன் போட்டில் ஏறிட்டு அவன் வாட்டுக்கு டாட்டா சொல்லிட்டே போனான். நானும் தண்ணிக்குள்ளெல்லாம் இறந்து சென்டிமெண்ட்டாக பேசலாம் அப்படின்னு தண்ணிக்குள்ளே இறங்கினா ஜார்ஜ் அதெல்லாம் கண்டுக்கிறதாவே தெரில. சரி போடா என்னை விடுங்க நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டுக்கு இங்கே இருந்துட்டேன். ஜார்ஜ் கப்பல் ஏறி அவன் வாட்டுக்கு போயிட்டான். மறுநாள் நம்ம ஜார்ஜுக்கு ஒரு பேஸ்கெட் பால் மேட்ச் இருந்துச்சு. அந்த மேட்ச்ல அவன் வாட்டுக்கு போய் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ஆப்போசிட்ல யாரெல்லாம் விளையாடுறா அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்கூலோட பழைய கேப்டன், அதாவது கோச் மூடிட்டு உட்காரா அப்படின்னு கொஞ்ச நேரம் ஒருத்தன உட்கார வச்சாருல, அவங்க அப்பே கோவப்பட்டு போயிட்டு டிசி வாங்கிட்டு வேற ஸ்கூல்ல சேர்த்து விட்டான். அந்த ஸ்கூலோட பேஸ்கெட் பால் கேப்டனே இந்த பையக்குள்ளதான். இவனுங்க ரெண்டு பேருக்கு தான் எதிராக மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி ஓடிக்கிட்டு இருக்க போய் ஜார்ஜோட டீம் ஒரு 10 பாயிண்ட் பின்னாடி இருக்கு. அது மட்டும் இல்ல, பசங்களுக்கு எல்லாம் ரொம்பவே அடிபட்டுருச்சு, விளையாடுறதுக்கே ஒரு ஆள் கம்மியா இருக்கானுங்க. சப்ஸ்டியூட்டு ஆள் இல்லாம நம்ம ஜார்ஜ் தவிச்சுக்கிட்டு இருந்தான். தோல் கொடுப்பான் தோழன், உயிரெடுப்பான் உயிர் நண்பன் அப்படின்னு நாங்க வந்தேன். என்ன பார்த்தோன்னே ஜார்ஜுக்கு செம சந்தோஷம், என்னை கட்டி பிடிச்சி கொஞ்சி குழாவிட்டான். அவன் மட்டும் இல்ல, அந்த டீம்ல இருக்க எல்லாருமே என்னை கட்டி பிடிச்சி கொஞ்சி குழாவ ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்பதான் நம்ம கோச் மண்டேல பல்ப் எரிஞ்சிருக்கு. என்னன்னு பார்த்தா என்னையுமே மேட்ச்ல விளையாட வைக்க போறானா, ஏன்னா நானே நல்ல பிளேயர் தானா. அங்க போயிட்டு அங்க இருக்கிற ரெஃபரி எல்லாம் கேட்டா நாய் எப்படி விளையாட முடியும் அப்படின்னு கேட்க, நாய் விளையாடக்கூடாதுன்னு சட்டம் இல்ல சார், வேணா பாருங்களே அப்படின்னு சொல்ல அந்த ரெஃபரி எல்லாம், உண்மைதான் நாய் விளையாடக்கூடாதுன்னு எந்த சட்டமும் இல்லையே, போயிட்டு அந்த நாய்க்கு ஜெர்சி எல்லாம் போட்டு விடுங்க, காலில் ஷூலாம் மாட்டி விடுங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு 4 கால்லையும் 4 ஷூவை போட்டு விட்டு வந்தானுங்க. பார்க்கவே செம்ம ஜாலியா இருந்துச்சு. நான் வாட்டுக்கு போட்டுட்டு ஜாலியா உள்ள வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். வந்து பார்த்தா என்னை பார்த்தோன்னே எல்லா பயப்படையிலும் பயந்துட்டாயே. நான் வாட்டுக்கு கோலு மேல கோலு கோலு கோலா போட்டு மாஸ்க் கட்டிட்டேன். நான் மாஸ்க் கட்டுறத பார்த்தோன்னே ஆப்போசிட் டீம்காரங்க, எப்படி இவங்களை நேர்மையா விளையாண்டா ஜெயிக்க முடியாது, அதனால கலர் ரூட்ல போய் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பால ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்கப்ப என் வாழ்லே வந்து மிதிச்சிட்டானுங்க. நானும் கீழே விழுந்தேன். அதை பார்த்தோன்னே ரெஃப்ரி காண்டாயிட்டா, ஏண்டா ஒரு நாயோட வாழ்லையா முடிகிற, ப்ளூ கிராஸ்ல சொன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா தெரியுமா, இது மேட்ச்ன்றால அவனை உயிரோட விடுறேன், ஆனா அவனுக்கு ஒன்னா ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை என் பாலை தூக்கி போடுவானுங்க. நான் 2 தடவை கரெக்டா கோல் போடுறேன்னா அப்படின்றதான் மேட்ச். அதே மணி அவனுங்களும் 2 தடவை பால தூக்கி போட ரெண்டுமே கோல், சுத்தி என்ன ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் திரும்பவும் மேட்ச் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. திரும்ப வந்து என் வாலே மிதிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணான். இப்ப உருவனா நான் அடிச்சே அவன் பால்லே பால் பஸ்ட் ஆயிடுச்சு, அங்கே அவன் பால புடிச்சு படுத்துட்டான். இப்ப அந்த ஆப்போசிட் டீம் காரங்க 82 பாயிண்ட்ல இருக்கானுங்க, நாங்க 80 பாயிண்ட்ல இருக்கோம். இப்ப ஜார்ஜோட கையில பால் இருக்கு, அவன் ஒரு ஷாட் பண்ணிட்டான்னா நாங்க வின்னு, அப்படி பண்ணலன்னா அவனுங்க வின்னு.
ஜார்ஜ் என்னவே பாத்துக்கிட்டான், டேய் உன்னால முடியும்டா தூரத்துல இருந்து இந்த பால போடுறான் அப்படின்னு நான் மைண்ட் வாய்ஸ்ல சொல்றது அவன் காதுல கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அவனும் கரெக்டா த்ரோ பண்ண பால் பேஸ்கெட்லயே விழுந்துருச்சு. நாங்க அந்த மேட்ச்ல வின் பண்ணிட்டோம். வின் பண்ண சந்தோஷத்துல எல்லாரும் ஜார்ஜி என்னையும் மாறி மாறி கட்டிபிடிச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தானுங்க. சரி நம்ம வாழ்க்கை இப்படியே விக்ரமன் சார் படம் பண்ணி ஜாலியா முடிஞ்சிரும் அப்படின்னு நான் பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப அங்க பூகமா ஒருத்தன் வந்தான். யாரான்னு பார்த்தா என் சைக்கோ பாஸ். அங்கங்கன்னு சுத்தி இங்கே வந்துட்டான். இங்க வந்துட்டு ஜார்ஜோட அம்மா கிட்ட என்கிட்ட இந்த நாய் வச்சிருக்கிறதுக்கான சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னு எடுத்துக்காட்டினா அந்த சர்டிபிகேட் ஊறி நனைஞ்சு உணத்துக்கு இல்லாம போச்சு. ஜார்ஜோட அம்மாவும் இல்ல பட்டி இனிமே ஜார்ஜ் கூடதான் இருக்கணும், உங்ககிட்ட இருக்கிறது அவனுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்ல அவன் சும்மா இருந்ததுல வாங்கடா நான் கோர்ட்ல போய் கேஸ் போடுறேன்டா, கேஸ் போட்டு என் நாயை நானே கூட்டிட்டு போறேன்டா அப்படின்னு போயிட்டான். பைத்தியக்கார பைய சும்மா சொல்றேன்னு பார்த்தா உண்மையிலே போய் கேஸ போட்டுட்டான். அந்த ஜட்ஜும் இந்த நாயை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க போய் இந்த லூசு பையன் கோமாளி மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்துட்டான். என்னன்னு கேட்டா இவன் கோமாளி மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கப்ப நான் பார்த்தேன்னா பாசத்துல உருகி அந்த காலை சுத்தி சுத்தி வருவானா அப்படின்னு அந்த நாய்க்கு ஒரு நினப்பு. அவன் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உள்ள வந்துட்டான். அங்க சுத்தி இருக்கிற எல்லாருமே நான் ஜார்ஜ் கூட தான் இருக்கணும் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டவனே அந்த ஜட்ஜு ஆர்டர் ஆர்டர் அப்படின்னு சுத்தி வச்சாடியே எனக்கு அந்த சுதவங்க கேட்டவனே காண்டாயிருச்சு. யோ அதை அடிச்சாதே சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்கு அது என்ன ஆரணா அப்படின்னு கேட்க அந்த லூசு பையலுக்கு அது புரியுற மாதிரி தெரியல. நான் கத்த அவன் அடிக்க அவன் அடிக்க நான் கத்த அப்படின்னு ரெண்டு பேருக்குமே ஒரு சண்டையே போய்கிட்டு இருந்துச்சு. ஏய் அமைதியாடுறா இல்லைன்னா உன்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்னு அந்த லூசு பையன் என்ன திட்டிகிட்டு இருந்தான். அந்த டயத்துல தான் அந்த கோச் உள்ள வராப்புல உள்ள வந்தனே அது ஜட்ஜி யாரியா நீ இவ்வளோ கூட்டம் இருக்கிறப்ப அலாதியா நீ வாட்டுக்கு நடந்து வர நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்க நான் ஒன்றும் பெரிய ஆளா இல்லை சார் நியூயார்க்கோட பேஸ்கெட் பால் டீமோட கேப்டனே நான் தான் அப்படின்னு சொன்னோடனே அவன் நீங்க ஆர்த்தர் தானே அப்படின்னு கேட்டான். சார் உங்க மேட்ச்னா நான் என் பொண்டாட்டிய வீட்டுல இருந்து துரத்தி விட்டுட்டு என் குழந்தையா கூட சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருந்தேன் சார் அப்படின்றத பப்ளிக்கா எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டான். இப்ப என் வீட்டுக்கு போனானா அந்த ஜட்ஜுக்கு என் பொண்டாட்டி கையாலே பூனி கட்டையில அடி விடுவோம், அடுத்து டைவர்ஸ் தான் நடக்கும். இதெல்லாம் யோசிக்காம அந்த லூசு பையனும் பேசிட்டான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப இந்த கோச் எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு கேட்டா இந்த நாய் யாரு கூட இருக்கணும் அப்படின்றத அந்த நாயை முடிவு பண்ணட்டுமே சார் அப்படின்னு ஜட்ஜு கிட்ட சொன்னான். ஜட்ஜு இவனோட ஃபேனு எப்படி பேச்ச தட்டி கழிப்பான். சரி சார் நீங்க சொன்ன மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த கோட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்தானுங்க. ஏதோ கொரோனா பேஷண்ட ஒதுக்கி வைக்கிற மாதிரி என்ன உரத்துல நிக்க வச்சுட்டு எல்லாருமே ஓடி போய் தூரமா நின்றுக்கிட்டானுங்க. ஒரு பக்கம் ஜார்ஜ் இன்னொரு பக்கம் என் சைக்கோ பாஸ் ரெண்டு பேருமே வாடா வாடான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தானுங்க. எதுக்காக உனக்கு வாடா வாடான்னு கூப்பிடுறாங்க. சரி பின்னாடி இந்த கல்பு கோட்டு போட்ட ஜட்ஜ் அங்கிள் சும்மா தான் இருக்காரு, பேசாம அவர் மடியில ஏறி உட்காந்துருவோமா அப்படின்னு பார்த்தா அந்த லூசு பையன் சுத்தியில வச்சு அடிப்பான். அதனால வேணாம் இந்த ரெண்டு பேர்ல யார்டாச்சும் போயிடலாம் அப்படின்னு ரெண்டு பேர் முஞ்சியும் பாத்துக்கிட்டே இருந்தேன். அப்படி பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப ஜார்ஜ் பாசமா கூப்பிட்டான். ஆனா அந்த சைக்கோ பைய புள்ள ஆசமா கூப்பிட்டான். அது மட்டும் இல்ல கையில பேப்பர் வச்சு அடிக்கிற மாதிரியே கூப்பிட்டான். ஐயோ இவட்ட போலனா இவன் வேற புடனிலே வைப்பானே அதனால நம்ம யார்கிட்ட போறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்பே சரி அந்த சைக்கோ பையிட்டே போவோம் அப்படின்னு போனேன். பக்கத்துல போனே இந்த பேப்பர் இருக்கிறனாலதான் அடிக்கிற அந்த பேப்பரே புரியறான்டா அப்படின்னு அந்த பேப்பரை புரியிட்டு அவன் பால்ல ஒரு ஸ்லாப்ப போட்டுட்டு ஜார்ஜ் கிட்ட ஓடி வந்துட்டேன். நான் ஜார்ஜ் கிட்ட ஓடி வந்தது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு, எல்லாருமே சந்தோஷமா இருந்தானுங்க. நானும் ஜார்ஜ் கொஞ்சி குழாவே எங்க பாசத்தை பரிமாறிக்கிட்டோம். இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட ஏன் கதை முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.